தமிழ்நாடு அரசு நாம் தமிழர் கட்சிகிட்ட வருதுன்னா அது மலையாளிக்கு இல்ல, கன்னடருக்கு இல்ல, தெலுங்கருக்கு இல்ல, மராட்டியருக்கு இல்ல, எல்லாருக்கும் தான் கல்வி. தரமான சமமான சரியான கல்வி இலவசம்னா எல்லாருக்கும் தான். மருத்துவம் தூய மருத்துவம் இலவசம்னா எல்லாருக்கும் தான். குடிநீர் விற்பனைக்கு இல்ல, தடை செஞ்சிருவோம். தூய குடிநீர் இலவசம் என் மக்களுக்குன்னா சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான தூய்மையான குடிநீர் எல்லாருக்கும் தான். தடையற்ற மின்சாரம் கொடுப்போங்கிறோம். நாங்க சொன்னோம், அது செய்யல. சந்திரபாபு நாயுடு ஐயா செய்ய போறாரு. நாங்க சொல்ற திட்டத்தை உங்க பிள்ளைகள் எல்லா துறைகளிலும். நினைச்சிட்டான் நீ என்ன துரட்டி குச்சி வச்சுட்டு தூக்கிச்சிட்டு வச்சுட்டு மேய்க்க போறேன்னு நினைக்கிறியா? அது மேய் நீ கம்ப்யூட்டர்ல இருந்து நீ சிசிடிவி கேமராவில இருந்து பாத்துக்க வேண்டியதான். நான் தான் 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர்ல குளம் வெட்டிடுவேன், அதுவும் மேயும் புள்ள வளர்த்துருவேன், சுத்தி வேலையை போட்டுருவேன், அங்கே தொழிற்சாலை கட்டிடுவேன், மாடு பண்ணவனே வளர்ப்பேன், அங்கே பால் இருந்து பால் போவா, மோர் தயிர் வெண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை கட்டிடுவேன், படிச்சவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை, எல்லாருக்கும் வேலை, பலாயிரக்கணக்கான வேளாண்மை செய்வான். தேனீக்கள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், பாய் விண்ணுதல், கருப்பட்டி காய்ச்சல் எல்லாமே அரசு பண்ணி. ஏ, 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விக்குது அமெரிக்கால. நீ அவனுக்கு கருப்பட்டியை கொடுத்துட்டு நீ சீனியை திண்டி சக்கரம் வந்து சத்து கிடக்குற. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரியுமா, காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்பா, அரசா அரக்காசுனாலும் அரசாங்க வேலையா இருக்கணும்பா. நான் தாரே நாம தான் சொல்றோம்ல, ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கான ஆளுகள் இல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியவாதிகள். நீங்க ஒரு தடவை ஒரு 5 ஆண்டு ஆட்சியை கொடுத்து பாருங்களேன், உலகத்தின் தலைசிறந்த நாடா தமிழ்நாடு வந்துடும்.